சர்வேபியா நமஸ்கார. ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. தசாவதார ஸ்தோத்திரத்தில் 12வது ஸ்லோகம். இச்சாமீன விகார கச்சப மகா போத்ரின் எதிர்ச்சாகரே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காகுஸ்தேலாஹலின் கிரீடாவல்லவ கல்கவாகன தசா கல்கின் நிதி பிரத்யகம் ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம் புண்ணியௌக பன்யாபனாஹ இச்சாமீன விகார கச்சப மகா போத்ரின் எதிர்ச்சாகரே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காகுஸ்தேலாஹலின் கிரீடாவல்லவ கல்கவாகன தசா கல்கின் நிதி பிரத்யகம் ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம் புண்ணியோக பன்யாபனாம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் ஒவ்வொரு அவதாரங்களையும் தனித்தனியாக சொன்னார். இப்போது தனித்தனியாக சாதித்த எல்லா அவதாரங்களை பற்றியும் ஒரு சேர சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினால் ஒரு சேர போற்றுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஏற்படுறது. தனித்தனியாக தசாவதாரங்கள் எல்லாத்தையும் ஸ்துதி பண்ணியாச்சு. இப்படி எல்லா அவதாரங்களையும் சேர்த்து அனுபவிக்கும்படி ஒரு ஸ்லோகத்தையும் அதனுடைய பயன்களையும் இந்த ஸ்லோகத்தினால் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பிரதி தினம் பாராயணம் பண்ணிட்டு வரவா யார் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாளோ புண்ணியௌக பன்யாபனாகனு, அதுவும் இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறவா இந்த உலகத்தையே பரிசுத்தி பண்ணுறாளாம். அந்த அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறவாளுக்கு எல்லா அவதாரங்கள்லையும் ஒன்றா சொல்லப்பட்டு இந்த ஒரு ரசம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய ஒரு ரசம், அதை இந்த ஸ்லோகத்தினால் காட்டுறார் சுவாமி தேசிகன். பகவான் பரிபூர்ணன், அவாப்த சமஸ்த காமன், அவன் 10 அவதாரங்களையும் நமக்காக மேற்கொள்கிறான். ஒரே காரணம்தான் அவன் இந்த அவதாரங்கள்லாம் எடுக்கிறதுக்கு, தர்ம சம்ஸ்தாபனார்த்தந்தான் அவன் அவதாரங்கள் எடுக்கிறான். எப்பெல்லாம் அதர்மம் கீழ் நோக்கி போகிறதோ, எப்பெல்லாம் அதர்மம் மேல் நோக்கி இருக்கோ, தர்மம் கீழ் நோக்கி போகிறதோ, அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் சம்பவாமி யுகே யுகேன்றா, தர்மத்தை காப்பாற்றுறதுக்காகவே நான் இந்த உலகத்தில் பலவிதமான அவதாரங்களை எடுக்கிறேன்னு சொல்கிறான். ஸ்ருதியே சொல்கிறது அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியே சொல்கிறது. அப்படி 9 அவதாரங்கள் நடந்து முடிஞ்சுடுத்து. வரப்போகிற ஒரு அவதாரம் பாவினி அவதாரம், அது கல்கி அவதாரம். இந்த அவதாரங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தால் 10 பிரகாரங்கள்னால 10 விதமான விசிஷ்டாத்வைத்த அனுபவத்தை நம்மளால் பெற முடியும். அவதாரம்ன்றது ஒரு நாடகம். அந்த நாடகம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னால், ஒரு விசிஷ்டமான ஒரு ஐக்கியத்தை ஒரு எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும், அதே மாதிரி எம்பெருமானுக்கும் இந்த ஜனங்களுக்கும், எம்பெருமானுக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் எம்பெருமான் அவதாரமே பண்ணுறான். ஏன்னா பெருமாள் பெருமாளாகவே இருந்துவிட்டால் நாம் வந்து அந்த பெருமாள் மேலே நமக்கு அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படாது. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவன் ராமாவதாரத்தில் இறங்கி வந்து வாழ்ந்து காண்பிச்சா போலே, அப்படி எப்போவுமே நமக்கு நம்ம கூடவே பெருமாள் இருக்கான். ஒரு ஒரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்து நம்மளை வழிநடத்திட்டு போகிறான். ஸ்ருதி சொல்கிறது அந்தாகம் இமாஸ் திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணின்னு சொல்கிறது. அப்படி ஒவ்வொரு ஜீவர்களுக்குள்ளேயும் அனுப்பிரவேசித்து காரியங்களை நடத்தி வைக்கிறான். அப்படி எம்பெருமான் ஒரு விசிஷ்டமான ஒரு ஐக்கியத்தை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் இந்த அவதாரத்தையே பண்ணுறான். பிரம்மம் சித்து அச்சித்துன்னு பல பிரகாரங்களை உடையது.
சர்வ அவதாரங்களையும் ஒரு பக்கம் ஒரு பிரகாரமாகவும் பெருமாள் விசிஷ்ட பிரகாரியாகவும் இருக்கார். அப்பேற்பட்ட பிரகாரியோடைய பிரகாரங்கள் தான் இந்த 10 அவதாரங்களும். ஒரே ஒரு பிரகாரி தான் இது. முதல் ஸ்லோகத்திலேயே சுவாமி தேசிகன் சாதிச்சிட்டார், தேவகோண சுபமா தனோத்து அப்படின்ற முதல் ஸ்லோகத்திலேயே சாதிச்சுட்டார். அதுவும் ஒரு பிரகாரி தான்றது தான் தத்துவம் இல்லையா, விசிஷ்டந்தான் தத்துவம். இதை ஒரு அழகான சமாசத்து மூலமாகவே முதல் ஸ்லோகத்திலே நாம் பார்த்தோம். 2-11 ஸ்லோக பர்யந்தம் தனித்தனியாக ஒவ்வொரு அவதாரத்தினுடைய விசேஷத்தையும் சுவாமி தேசிகன் சாதித்தார். மறுபடியும் இந்த ஸ்லோகத்தினால எல்லா அவதாரங்களையும் ஒரு சேர ஒரு புது விதமான ஒரு ரசத்தை நமக்கு கொடுக்கிறார். தனித்தனியாக அனுபவிக்கிறத காட்டிலும் எல்லா பெருமாளையும் ஒரு சேர அனுபவிக்கிறது ஒரு அழகு இல்லையா. அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் தசாவதாரம் சன்னதி போய் சேவிக்கிறப்பவே ஒரு ஆனந்தம் இருக்கும், அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கும். ஒவ்வொரு பெருமாளையும் ஒவ்வொரு அவதார விசேஷத்தையும் ஒரு இடத்துல சேவிக்கிறதுன்றது. அந்தளவுக்கு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகனுக்கு கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்றது இந்த ஸ்லோகத்தினாலேயே தெரிகிறது. அப்பேற்பட்ட ஒரு அழகு இருக்குது இந்த ஸ்லோகத்தில். முதல் ஸ்லோகத்தில் பிரதிஜை, 10 ஸ்லோகங்களில் பாருங்கோ, அதுக்கப்புறம் 2-11 வரைக்கும் ஒரு விவரமான ஒவ்வொரு அவதாரத்தையும் பற்றியும் ஒரு உபன்யாசம். கடைசியில் இந்த 12 ஸ்லோகத்தினால ஒரு நிகமனம். எவ்வளோ அழகு பாருங்கள் இந்த ஸ்லோகத்திலாம். ஒவ்வொரு அவதாரத்தையும் தனித்தனியாக சொல்கிறார். இச்சா மீன விகார கச்சபமாக போத்ரின் எதிர்ச்சாகரேன். அதுலேயும் எதிர்ச்சா ஹரேகேனர், அதுவும் எதிர்பாராமல் அவதரித்த இந்த வடிவம், அதுவும் ஒரே ஒரு பக்தனுக்காக ஏற்பட்ட ஒரு அவதாரம். அவன் நித்தியமே ஹரிதான். ஹரி சப்தத்துக்கே நிகண்டுள்ள பார்த்தால் ஆபத்திலிருந்து உத்தாரணம் பண்ணக்கூடியவன் தான் அருகின்னு இருக்கு. இது எங்கே தெரியறது அப்படின்னா, ராமன் அனுமனை பார்த்து சொல்கிறார், யத்வயா உபகிருத்தம் ஹரேனு, இந்த அளவுக்கு நீ உபகாரம் பண்ண இல்லையா, ஆபத்திலேருந்து என்னை மீட்டிய அப்படின்னு ராமன் சக்கரவர்த்தி திருமகன் சாதிக்கிற வார்த்தை. அதனால் அருகி அப்படின்னாலே ஆபத்திலேருந்து உத்தாரணம் பண்ணுறவன் அர்த்தம். அதுவும் எதிர்ச்சா ஹரேகே. மற்ற அவதாரத்தெல்லாம் பாருங்கோ, இச்சா மீன விகார கச்சபமஹா போத்ரின் எதிர்ச்சா ஹரே போத்ரின்னு, அதுவும் ரக்ஷா வாமன ரோஷ ராமகருணான்னு அந்தந்த அவதாரங்கள் பேரை சொன்னவன். இந்த அவதாரத்துக்கு வரப்போ மட்டும் சுவாமி தேசிகன் எதிர்ச்சா ஹரேகன். இல்லை என்ன தெரியுது, சுவாமி தேசிகனுக்கும் நரசிம்மனுக்கும் எப்போவுமே ஒரு ஈடுபாடு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு. ஒரு நகினிந்தா நியாய பிரகாரம் பார்த்தால் மற்ற பெருமாள்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். இது ஏன் இப்படி சொல்கிறோம், அடியன் ஏன் இந்த மாதிரி விஜாபிக்கிறேன்னா, இந்த இடத்துல நரசிம்ம அவதாரத்தை ஏற்றி பேசுகிறதுக்காக இந்த மாதிரி அடியன் விஜாபிக்கிறேன். ரோஷராம கருணா காகுஸ்த ஹேலாஹலின்னு, யா கிரீடாவல்லவ கல்க வாகனதா கல்கின் நிதி பிரத்யகம் இதி பிரத்யகம் ஜல்பந்தா. இந்த ஸ்லோகத்தை யார் பிரதி தினம் சேவிச்சுண்டு வராளோ இல்லையா, அதுவும் ரசிக்காக புவி பாவுக்காக நான் பாகவதத்தில் ஒரு நம்பிக்கையோடு யார் சேவிச்சுண்டு வராளோ அவள் எப்படி இருக்கா, எப்படிப்பட்டவாளாக இருக்காங்க, எல்லோரும் படிக்கலாம். புருஷாகான்னு சொன்னார், புருஷன்னா யோகிதா மட்டும்தான், அதிகாரி வியவஸ்தை எதுவும் இல்லை. புருஷனாக இருக்கணும், ஆண் பெண் யார் வேணால் இந்த ஸ்லோகத்தை வாசிக்கலாம். இந்த அதிகாரி தான் வாசிக்கணும்னா இல்லை, யார் வேணால் இந்த ஸ்தோத்திரத்தை சேவிக்கலான்றதுக்காக தான் சுவாமி தேசிகன் இங்கே புருஷாகான்னு போட்டால். புனந்தி புவனம் இல்லையா, அவள் இந்த உலகத்தையே பவித்திரமாக்குறாளாம் இல்லையா. அதுவும் வராக நாயனார் இந்த குரு குரு சப்தம் புவனத்தை புனிதமாக்குவது போல அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்கிறார். அந்த மாதிரி புனந்தி புவனம், இந்த ஸ்தோத்திரத்தை வாசிக்கிறவா எல்லாருமே இந்த உலகத்தை பவித்திரமாக்குறாள். புண்ணியோக பன்னியாபனாகான்னு, அதுவும் அவள்கிட்ட புண்ணிய குவியல் நிறைய இருக்கான். அவள்கிட்ட இருக்க புண்ணிய குவியல் எல்லாத்தையும் கூவி கூவி விற்கிறாளாம் வரவா எல்லாருக்கிட்டையும், எல்லாருக்கும் விற்கிறாளாம். புண்ணிய குவியல்களை விற்கிற கடை போல் இருக்கான் அவள்கிட்ட. புண்ணியோக பன்னியாபனாகனார். இந்த 10 ஸ்லோகத்தை சொல்லவே வேண்டாம், இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறதே போகிறோம், அவ்வளோவும் புண்ணியம்னாலாம். அதுவும் இந்த சிறு வியாபாரிலாம் தலைச்சுமையாக படி மரக்கால் கொண்டு விற்பால அந்த மாதிரி இல்லையா, ஒரு பெரிய குடோன் பெரிய மண்டி ஒரு என்னது ஒரு குவிண்டல் குவிண்டலாக விற்பால அந்த மாதிரி சொல்லணும். அந்த அளவுக்கு புண்ணியத்தை
கும்ப கும்பலாக சாக்கு மூட்டையில் போட்டு கட்டி வச்சிருக்காளாம். இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ, இச்சாமீன விகார கச்சவமாகனு காத்தால எழுந்து இந்த ஸ்லோகத்தை சேவிச்சால் அவள்கிட்ட எங்கெங்கிருந்தோ புண்ணியங்கள்லாம் வந்து சேருமா. அந்த அளவுக்கு புண்ணியத்தை அவள் சேர்த்து வச்சிருக்காளான் அப்படின்னா ஒரு கேள்வி. அப்போ புண்ணியத்தை விற்கிற அளவுக்கு ஒரு மட்டமான ஹீனராக போயிட்டாளா அப்படின்னா, இல்லை இல்லை, அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் கிடையாதுன்னாலாம். எப்படின்னா, எப்படி ஒரு நிறைய வளைந்த அந்த நெல்லை ஒரு பெரிய வள்ளல் தாயபாக முறையில் பிரித்து கொடுக்குறாளோ, அந்த மாதிரி இந்த இடத்துல புண்ணியத்தை நிறைய அவள் சம்பாதிச்சு வச்சிருக்கா. அவள் எல்லாருக்கும் தன்னுடைய புண்ணியத்தை நெற்கதிரிலேருந்து வர நெல்லை பங்கிட்டு கொடுக்குறா போல இவள் புண்ணியத்தை பங்கிட்டு கொடுக்குறாளாம், தாயபாக முறையில் பங்கிட்டு கொடுக்குறாளாம். அந்த அளவுக்கு இந்த ஸ்லோகத்துடைய ஒரு பிரபாவம் இருக்குதுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த நம்பிக்கை வேணும், இந்த நம்பிக்கை இருந்தால்தான் இந்த ஸ்லோகத்து மூலமாக ஒரு பலன் ஏற்படும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன்